வணக்கம். அம்மாவின் தெண்டல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரெண்டு வகை டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வாழைக்காய் புட்டு. வாழைக்காவை அரைவேக்காடை வேக வச்சுக்கோங்க. அதை நல்லா துருவியில் போட்டு துருவி வச்சுக்கோங்க. இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போது இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்தாச்சு. அதோட வெங்காயம், பட்டை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும், ஏன்னா இதோட நம்ம வாழைக்காய் புட்டையும் நம்ம போட்டு வதக்கும் போது அது தானாக வதங்கிடும். அப்புறம் வாழைக்காய் புட்டை எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம கிளறலாம். உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது, நல்லா கிளறலாம். கிளறின பிறகு காமி நல்லா சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக வதக்கி இறக்கணுங்க. இப்போ வந்து ஓரளவு வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட தேங்காயும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வாழைக்காய் புட்டு. வாழைக்காய் புட்டுன்னு சொல்லலாம், பொரியலுன்னு சொல்லலாம். நாங்கள் வாழைக்காய் புட்டுன்னு தாங்க சொல்லுவோம். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறணுங்க. அந்த பச்சை வாழை போகணும், ஏன்னா அரைவேக்காரில் நம்ம வெந்துட்டதால் ஈஸியாக உங்களுக்கு வந்து வதக்க முடியும், சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிடுது. இதை ஒரு முறை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே இதை ஷார்ட்டில் போட்டிருக்கேன், இதை உங்களுக்கு லாங்காக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.